வெல்கம் பேக் டு அகி ஃப்ரம் ஹெவன். இன்னைக்கு நம்ம வீட்டில் ரோட்டுக்கடை காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி உங்கள் ஃபேவரட்னா மறக்காமல் கமெண்ட் செஷனில் ரெட் ஹேட் போட்டுருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி முழுக்க முழுக்க இந்த ரெசிபி கேபேஜ் மட்டும்தான் வச்சு செய்ய போகிறோம். நீங்கள் வேணுன்னா காளான் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் கேபேஜில் பாதி பீஸ் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கேபேஜ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 3/4 கப் மைதா மாவு ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம செய்கிற அளவு தாராளமாக 4 பேர் சாப்பிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஒன் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், பிளெயின் சில்லி பவுடர், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கோம். மசாலா ப்ரிப்பேர் பண்ணும்போது இதாவது கூட ஆட் பண்ணுவோம். 1 பெரிய டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் ஆட் பண்ணி அந்த கேபேஜோட ஈரத்துலேயே நல்லா எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம பக்கோடா போடுற மாதிரி இருக்கணும், அதுதான் கன்சிஸ்டன்சி. நாங்கள் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் கலருக்காக. இதுதான் பக்கோடா கன்சிஸ்டன்சி. எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம நார்மலாக பக்கோடாக்கு போடுற மாதிரியே குட்டி குட்டி பீசஸாக போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. குட்டி குட்டி பீசஸாக போட்டு நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கோம், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறப்ப 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதுவும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர், ஹாஃப் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். காரம் மட்டும் நாங்கள் மீடியமான ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் காரம் செக் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 30 செகண்ட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு அது கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம்.
ஃபஸ்ட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு ஹாஃப் கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் 1 கப் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளாரோட வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம பொறிச்சு வச்சுருக்க முட்டைக்கோஸ் எல்லாம் நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், இது நாங்கள் வீட்லேயே செஞ்ச டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஆப்ஷனல் தான், அந்த லைட்டாக ஒரு டாங்கினஸ்க்காக ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் கன்சிஸ்டன்சி. மேலே ஒரு கிளேஸ் இருக்குது பாருங்கள், அப்படியே ஷைனிங்காக இப்படி ஆனதும் நம்ம உதிர்த்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். என்னடா ரொம்ப தண்ணியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். நீங்கள் ஒன்ஸ் எல்லா கேபேஜும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்ச நேரம் அது கூட ஊறினதும் எல்லாமே அப்சர்வ் பண்ணிடும். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள். 1-10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா அப்சர்வ் ஆகி பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மேலே நல்லா பொடியாக சாப் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணினா நம்மளோட ரோட் சைட் காளான் சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம இதில் அஜினோமோட்டோ மட்டும் ஆட் பண்ண மாட்டோம். உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சமாக சுகர் மட்டும் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.